ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் வில்லேஜ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கு எங்கள் பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு மீல் மேக்கர் சாதமும் மிளகு முட்டையும் தான். இந்த மீல் மேக்கர் சாதமும் மிளகு முட்டையும் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பள்ளியில் மதிய உணவு பார்த்திங்கன்னா மிளகு முட்டையும் மீல் மேக்கர் சாதமும். இந்த மீல் மேக்கர் சாதமும் மிளகு முட்டையும் நம்ம சமையல்காரர் எப்படி சமைக்கிறாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மீல் மேக்கர் சாதம் செய்கிறதுக்கு நாங்கள் 4 கிலோ அரிசியும் 1/2 கிலோ அளவுக்கு தக்காளியும் எடுத்துக்கிட்டோம். இதுவே அளவு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கூடவே பூண்டு, இஞ்சி, கறிவேப்பிலை, அரிசி நல்லா ஊற வச்சாச்சு. முட்டை எடுத்து வச்சுருக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பும் பச்சை மிளகாயும் கறிவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். முதல்ல நம்ம எங்கள் சமையலறையை சுற்றி பார்த்துடலாம். பொதுவாக அரசு பள்ளிகளில் சமையலறை நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இனிமேல் மாற்றிக்கிங்க. முதல்ல சமைக்கிறதுக்கு முட்டையை வேக வச்சிடலாம். முட்டை இறங்குனதுக்கு பின்னாடி நம்ம மீல் மேக்கர் சாதம் தயாரிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்குள்ளே தக்காளி மிளகாயெல்லாம் அவங்க கட் பண்ணட்டும். ஃப்ரெண்ட்ஸ், மீல் மேக்கர் சாதம் செய்கிறதுக்கு முதல்ல பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு. சட்டி நல்லா சூடாகிருச்சு. எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் ஊற்றுங்க. ஓகே, எண்ணெய் காயட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ மீல் மேக்கர் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. தக்காளி பழத்தை பொடியை கட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு தட்டி வச்சிட்டாங்க. கூட பட்டை ஏலக்காய். இது முன்னாடி இருந்த மிளகாய். எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனேயும் பட்டை ஏலக்காய் போடுறாங்க. பொதுவாக பட்டை ஏலக்காய் எல்லாமே தட்டி தான் போடுவாங்க. அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகாய். இப்போ தட்டி வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சி சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா கனிஞ்ச தக்காளியை தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா சத்துணவு 50 பசங்களுக்கு சமைக்கிறாங்க. 4 கிலோ அரிசி போட்டு சமைக்கிறாங்க அப்படின்னா வேக லேட்டாகும். இப்போ உப்பு சேர்த்திக்கலாம். ஏற்கனவே வீடியோக்கள் சொல்லியிருக்கிறோம். பொதுவாக சமைக்கும் பொழுது காய்கறிகள் வேகிறதுக்காக மிளகாத்தூள், உப்பு சேர்த்திக்குவாங்க. தேவைக்கு மிளகாத்தூள் போட்டுறாங்க. மல்லித்தலை எனக்கு இல்லை. ஏன்னா மல்லித்தலை விலை கிலோ 150 ரூபாய்க்கு மேலே விற்கிது. நல்லா வதக்கி விடட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வதக்கி விடுறேன். அதுக்குள்ளே ஆயமா மீல் மேக்கரை பெருசு பெருசாக இருக்குது இல்லையா, அதை ஊற வச்சு 2ஆக கட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அதை நல்லா கழுவிடுவோம். கழுவி புழிஞ்சிட்டு சேர்த்திக்கலாம். அரசு பள்ளிகளில் சத்துணவு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க. நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எங்களோட எல்லா வீடியோக்குள்ளையும் பாருங்கள். ஏற்கனவே பள்ளிக்கூடத்தில் சாம்பார் சாதம் வச்சு, சாம்பாரும் சாதம் வச்சு சமைச்சு போட்டுருந்தோம். மீன் மேக்கர் ரொம்ப நேரம் ஊறி வச்சு நல்லா ஊறி தண்ணியில் பிழிஞ்சிக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். வளர்க்குறாங்களேன். இப்போ 4 கிலோ அரிசி அப்படின்னா அதுக்கு தக்காளி 1/2 கிலோ தேவைப்பட்டிருக்குது. மீல் மேக்கர் இப்போ நான் தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கொதிக்கட்டும். இப்போ செக் பண்ணி பார்க்கட்டும் உப்பு இருக்க காரம் இருக்கான்னு. உப்பு கொஞ்சம் பத்தலை, சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மூடியை திறந்து பார்த்துடலாம். ஆஹா, ஆவி பறக்க பறக்க மீல் மேக்கர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கலருக்காக இவங்க மஞ்சத்தூள் எதுவும் போடலை. பாருங்கள், அப்படியே முட்டையும் மிளகு முட்டை ரெடி ஆயிருச்சு. பசங்களுக்கு பரிமாறிடலாம். இந்த மீல் மேக்கர் சாதத்தை இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீடியோக்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். உணவின் தேவை வாழ்வின் எல்லை வரை கரைத்திடுவோம். தேங்க்யூ.